ஓம் சாந்தி. 15/10/2017 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 15/2/1983 என்று ஞாயிற்றுக்கிழமை விஸ்வ கல்யாணக்காரி பாப்தாதா குழந்தைகளாகிய மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்களுக்காக சொல்லியிருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். இன்று எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் சேவாதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலக மாற்று காரியத்தில் ஆதாரமானவர்களாக முன்னேற்றம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று பாப்தாதாவிற்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் பாப்தாதாவின் காரியத்தில் எப்பொழுதும் சகயோகி ஆத்மாக்கள். அப்படிப்பட்ட சகயோகி சகஜயோகி சிரேஷ்டமான விசேஷமான ஆத்மாக்கள் மற்றும் சேவைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாப்தாதா பெரிய மலர்களால் குழந்தைகளின் வரவேற்பு மற்றும் பாராட்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அருமையான மகா வாக்கியத்தை பாபா இன்னைக்கு சொல்லிட்டுருக்காரு. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் மகிமையை, ஆஹா என்னுடைய குழந்தைகளே, ஆஹா மிக அன்பான குழந்தைகளே, ஆஹா ஆஹா சிரேஷ்ட ஆத்மாக்களே, ஆஹா என்று சதா பாடிக்கொண்டிருக்கிறார். பகவான் குழந்தைகளை மகிமை செய்து பாடல் பாடுவது என்ற இப்படிப்பட்ட பாக்கியத்தை முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் அடையவே முடியாது. பகவானும் என்னை மகிமை செய்து பாடுவார் என்று எப்பொழுதாவது நினைத்திருந்தீர்களா? எதை நினைத்தே பார்க்கவில்லையோ அதை நடைமுறையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா சொற்பொழிவு நிகழ்த்தியவர்கள் கூறிய விஷயத்தின் சாரத்தை இரண்டு வார்த்தைகளில் கூறிக்கொண்டிருக்கிறார். முதல் ரியலைசேஷன், இரண்டாவதாக சொல்யூஷன். அதாவது ஆத்மாவை புரிந்து கொள்ளாவிட்டாலும் மனிதனின் மதிப்பை தெரிந்து கொண்டார்கள் என்றாலும் அவர்களிடத்தில் அமைதி வந்துவிடும். மனிதன் விசேஷ சக்திசாலியான சொரூபம். ஒருவேளை தான் ஆத்மா என்ற இதையும் உணர்ந்துவிட்டார் என்றால் மனித தர்மம் அன்பே அன்று சண்டை சச்சரவு அல்ல என்பதை உணர்வார்கள். நான் எந்த ஆத்மா, என்னவாகியிருக்கிறேன் என்ற இதை உணர்ந்துவிட்டால் கூட இயற்கையான குணமாகிய அமைதி என்பது வந்துவிடும். சக்தி சுரூப ஆத்மா மற்றும் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மா என்ன விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ அதை நடைமுறையில் செய்ய முடியும். பாபா கூறுகிறார், குழந்தைகள் ஒவ்வொருவரும் பாப்தாதா எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுதோ அனைவருக்கும் நேரத்தின் மாற்றத்தின் அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாப்தாதாவை சந்திக்கும் விஷயத்திலும் கூட பரிவர்த்தனை ஆக வேண்டுமில்லையா? நமது பரிவாரம் பெரியதாக வளர வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய எண்ணம் இருக்கிறது தானே? அப்படி என்றால் பழையவர்கள் அனைவரும் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த தியாகம்தான் பாக்கியமாகும். மற்றவர்களை முன்னே வைப்பதுதான் தன்னை முன்னேற்றுவதாகும். பாப்தாதாவிற்கோ
ஒவ்வொரு குழந்தையும் இதயத்தின் ஆதாரம், நெற்றியின் கிரீடத்தின் மணி. எனவே பாப் தாதா தனது வலது கரமான சகயோகி குழந்தைகளை உள்ளபூர்வமாக உயிருக்கும் மேலாக மிகவும் அன்புடன் நினைவு செய்கிறார். தூரத்திலிருந்து வருபவர்களை, தொடர்பில் வருபவர்களை சம்பந்தத்தில் கொண்டு வருவதற்காக நீங்கள் அனைவரும் மிகவும் குஷி குஷியோடு அவர்களை முன்னுக்கு வைக்கிறீர்கள், மேலும் வைத்து கொண்டே இருப்பீர்கள். உலக அமைதி மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக அவ்வக்த பாப் தாதாவின் இனிமையான செய்தி குல்ஜார் தாதிஜி மூலமாக மூன்று விதமான குழந்தைகளுக்கு மூன்று விதமான பரிசு பாபா கொடுத்துள்ளார். முதல் பாயிண்ட், பாபா கூறினார், என்னுடைய பேனா பிடித்து எழுதும் குழந்தைகள், அதாவது அந்த கான்ஃபரன்ஸ்க்காக மீடியாவை சார்ந்த ஆத்மாக்கள் வந்திருக்காங்க, அவர்களை பார்த்து பாபா இந்த மகா வாக்கியத்தை சொல்கிறாரு. என்னுடைய பேனா பிடித்து எழுதும் குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தாமரை மலரின் பரிசு அளிக்கிறோம். என்னுடைய கலம்தாரி, அதாவது பேனா பிடித்து எழுதுபவர்கள், அப்படிப்பட்ட குழந்தைகளிடம் கூறுங்கள், எப்பொழுதும் கமல் ஆசந்தாரி, அதாவது தாமரை மலரில் அமர்ந்திருப்போராகி முழு உலகின் தாந்த வைப்ரேஷனிலிருந்து விலகி தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகட்டும். ஒருவேளை அந்த நிலையில் நிலைத்திருந்து பேனா பிடித்து எழுதினீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடைந்துவிடும், மேலும் பரமாத்மாவின் காரியமும் வெற்றி அடைந்துவிடும். இரண்டாவதாக, விஐபி குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பாபா வெறும் சிம்மாசனம் இல்லை, ஆனால் ஹன்ஸ் ஆசனம் கொடுத்தார், அதாவது அன்னப்பறவையினுடைய ஆசனம் கொடுத்தார். யாரெல்லாம் விஐபி குழந்தைகள் வந்திருக்கிறார்களோ அவர்களின் சொல்லில் சக்தி இருக்கிறது. இவர்களுக்கு நான் ஹன்ஸ் ஆசனம் கொடுக்கிறேன், அன்னப்பறவையினுடைய ஆசனம் கொடுக்கிறேன், அந்த ஆசனத்தில் அமர்ந்து காரியம் செய்யுங்கள். அன்னப்பறவையின் ஆசனத்தில் அமர்வதனால் உங்களுடைய நிர்ணய சக்தி உயர்ந்ததாக இருக்கும் என்றார். மூன்றாவது விதமான குழந்தைகள், சமர்ப்பண சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதா ஒரு மிக நல்ல ஒளி வடிவமான மலர்களால் கட்டப்பட்ட மாலை கொடுத்தார். ஒவ்வொரு ஒளியிலும் ஒரு தெய்வீக குணம் எழுதப்பட்டிருந்தது. பாபா கூறினார், என்னுடைய அனைத்து குழந்தைகளும் தாரணை செய்யக்கூடிய குணம் நிறைந்த குழந்தைகள், அனைத்து குழந்தைகளும் ஒரே பலம், ஒரே வழியில் நடப்பவர்கள். வரதானம், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய ஞானி யோகி ஆத்மா ஆகுக. தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அதை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானி யோகி ஆத்மா ஆகுக. பாப் தாதா குழந்தைகளை அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர்களாக ஆக்கியிருக்கின்றார். ஆனால் தேவையான நேரத்தில் பொக்கிஷங்களை காரியத்தில் யார் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுடைய பொக்கிஷம் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் நான் விரும்பவே இல்லை, ஆனால் ஆகிவிட்டது என்று கூற மாட்டார்கள்.
பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஞான யோகி ஆத்மாக்கள் முதலில் யோசிப்பார்கள், பிறகு செய்வார்கள். யோசிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த நேரம் புத்தியில் டச் ஆகும். அவர்கள் அதை பிடித்து நடைமுறையில் கொண்டு வருவார்கள். ஒரு வினாடியாவது செய்த பிறகு யோசித்தார் என்றால் அவர்களை ஞானம் நிறைந்த ஆத்மா என்று கூற முடியாது. ஸ்லோகன்: சுபாவம் மற்றும் கருத்துக்களில் வேற்றுமை இருந்தாலும் அன்பில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. சுபாவம் மற்றும் கருத்துக்களில் வேற்றுமை இருந்தாலும் அன்பில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் கண்ணாடி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனது தந்தையின் சாட்சாத்காரத்தை செய்வித்து கொண்டே இருங்கள். சதா அப்படிப்பட்ட வரதானே மகாதானி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.